அதற்காகத்தான் வெளிப்படை தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று தென்சென்னை கொள்ள வேண்டிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாரியானவை முற்றிலே போராட்டம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அது முறையாக இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும். முற்றுகை போராட்டம் என்பதும் ஒரு புறத்தில் எடுக்கலாம். நம்ம அன்பர்கள் சொன்னது போல என்று செய்ய முடியாது. காரணம், நம் மீது குற்றம் சொல்லக்கூடாது. நாம் செய்வது சரியான பாதையில் சென்று ஆல்போஸ்ட் போட்டு பொதுமக்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு மணல் வந்து இவ்வளவு விலை உயர்வாக கொடுக்கிறார்கள் என்பதை பொதுமக்களுடைய கவனத்தில் எடுத்து செல்ல வேண்டும். அதை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அது சட்டப்படியான முறையில் கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது. இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் 50 வருடங்களுக்கு மேலாக நான் கண்ணு எழுதி கொண்டிருக்கிறேன். நான் அந்த புக்கை எடுத்துன்னு வரல. பலு அதிகமாக இருந்ததுனால எனக்கு 67 வயசாக ராஜசேகர், தமிழ்நாடு மணல்லாரி உரிமையாளர்கள் பாதுகாப்பு சங்க தலைவர் ராஜசேகர், தென் சென்னை மணல்லாரி உரிமையாளர் சங்கம் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அன்பு, பரமத்திவேலூர், மோகனூர் கிளை சங்கங்கள் அனைத்து கிளை சங்கங்களும் சேர்ந்து தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆலோசனை கூட்டம் எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் சொன்னால், மணல் குவாரியில் தமிழக அரசு ஒரு யூனிட் மணல் 1000 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டார்கள். ஆனால் மணல் குவாரியில் ஒரு யூனிட் மணல் 4000 ரூபாய்க்கு வழங்குகிறார்கள். இந்த ஊழல் எங்கிருந்து நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது அரசாங்கத்துக்கு தெரியுதா என்னான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு யூனிட் மணல்னால் 4 யூனிட் தான் ஒரு லாரிக்கு போடுறாங்க. அந்த 4.5 யூனிட் மணல் வந்து அரசாங்கம் அறிவிச்சது வெறும் 4500 ரூபா தான். ஆனால் இவங்க வாங்குறது 16300 ரூபா அங்கே குவாரியில் வாங்குறாங்க. இந்த பணம் எங்கே யாருக்கு போய் சேருது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்துட்டு லாரிக்காரங்களுக்கு எந்த ஒரு பயனும் அடைய முடியாமல் வாழ்வாதாரம் இழப்பில் இருக்கிறோம். அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து முற்றுகை போராட்டமாக நடத்தலாங்கிற ஆலோசனை கூட தான் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு உண்டான ஆலோசனை தான் அது. கண்டிப்பாக நாங்கள் முற்றுகை போராட்டங்கிற தேதியை நாங்கள் கண்டிப்பாக பக்கத்தை சீக்கிரமாக அறிவிப்போம். அது நடக்கும். அதே போல் இந்த அரசாங்கத்துக்கு இது தெரியுமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இந்த அரசாங்கத்துக்கு போய் சேருங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இது இந்த இல்லை, நான் கொடுத்துருக்குறோம். பொதுப்பணித் தெரிவில் கொடுத்துருக்குறோம். குவாரிக்காரங்கிட்ட பேசியிருக்கிறோம். இது எதனால் நடக்குது அப்படிங்கிறது குவாரிக்காரங்கிட்ட பேசியிருக்கோம். அவிய ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, நாங்கள் அரசாங்கத்தினுடைய இதுதான் அவிகிட்ட ஒப்புதல் வாங்கி தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது ஒப்புதல் வாங்கி பண்ணுற அளவுக்கு இது ஆஃப்லைன் பர்மிட்டு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ப்ராப்பரான பர்மிட்டு கிடையாது. ஒரிஜினல் பர்மிட் இது கிடையாது. இது எங்கே கொண்டு போய் ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேன் ஆகாது. பர்மிட்டு ஸ்கேன் ஆகாது. அதேமாதிரி ஆன்லைனில் வந்து வெறும் 1000 ரூபா யூனிட்டுக்கு பணம் கட்டணுங்கிறது எங்களுக்கு அரசாணையே முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதுவும் கிடையாது. அந்த 1000 ரூபா அங்கே கட்டுறதும் கிடையாது. இப்போ ஆஃப்லைன்லேயே எங்கள்கிட்ட 16300 ரூபா அங்கே பணம் வாங்குறேன் குவாரியில். இது எங்ககிட்ட ஒரு சிலர் இது எங்கள்கிட்ட கூப்பிட்டு தலைமைச் செயலகத்திலிருந்து எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, இது என்ன ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு இந்த 16300 ரூபா கட்டுறதுக்குன்னா நீங்க வாங்க, லாரி எடுத்துட்டு வாங்க. நீங்க உங்களுக்கு யாரு வந்து லாரி எடுத்துட்டு போனீங்களோ அந்த 16300 ரூபாய்க்கு பணம் வாங்கிட்டு தான் லோடு போடுறாங்க. அதனால இன்னைக்கு யாருக்கு ப்ரூஃப் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அங்க யாரும் மறைமுகமாகவோ அங்க ஒன்னும் இதாவோ பணம் வாங்கல. அது ஓப்பனாவே 16300 ரூபா மிஷின் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு தான் அங்கிட்ட லோடு போடுறாங்க. அதனால இந்த இது ஒன்னும் நாங்க சொல்ற குற்றச்சாட்டு எதுவுமே பொய்யான குற்றச்சாட்டு இல்லை, உண்மையாக நடக்கிற குற்றச்சாட்டு. பொதுமக்களுக்கு விலை மலிவான விலையில் நாங்கள் கொண்டு மணல் சேர்க்க முடியல. இங்கேயே 16300 ரூபா மணல் கொடுத்து வாங்கிட்டு போகிறதுனால எங்களுக்கு இடையில அங்கே ஊருக்காரங்களுக்கு 200 ரூபா பணம் கட்டிட்டு தான் பாய் கட்டுறதுக்குன்னு 200 ரூபா பணம் வாங்கிக்கிறாங்க. இது இல்லாமல் 1500 ரூபா இறக்கு கூலின்னு வாங்கிக்கிறாங்க. இது இல்லாமல் 2000 ரூபா எங்களுக்கு டிரைவருக்கு படி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து ஒரு உதாரணத்துக்கு வடகுடியிலேருந்து நாமக்கல் லோடு எடுத்துகிட்டு போனோம்னா கிட்டத்தட்ட 7000 to 8000 ரூபா நாங்கள் டீசல் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27500 ரூபா வருது மணல் கொண்டு போய் நாமக்கல் கொண்டு சேர்த்தையில். இந்த 27500 ரூபாய் கொண்டு போய் சேர்த்தையில் எங்களுக்கு எம்சாண்டு வந்து வெறும் 3000 to 3500 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மணல் கொண்டாந்து அங்கே எம்சாண்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கையில் அவை 4.5 யூனிட்டை கொண்டாந்து 12000 ரூபா 13000 ரூபா 15000 ரூபாய்க்கு இறக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் 27500 ரூபாய் கொண்டு போய் லாரி நிறுத்திக்கிட்டு நாங்கள் மணல் இறக்கணும்னா இறக்க முடியல. அதே போல் இங்கே வந்து நாங்கள் எந்த போய் மணலை சாம்பிள் எடுத்து பார்க்குறதுக்கோ எந்த ஒரு அதிக எங்களுக்கு உரிமையும் கிடையாது. எந்த களிமண் அள்ளி போட்டாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஆகணும், எது அள்ளி போட்டாலும் கொண்டு போய் ஆகணும். ஆனால் அங்கே கொண்டு போய் லாரி நிறுத்திக்கிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு லாரிக்காரனும் ஒவ்வொரு வீட்டுக்காரனும் வந்து அந்த லாரி மணல் அள்ளி பார்த்துட்டு இந்த மணல் சரியில்லை
இது எங்களுக்கு வேண்டாம், வெறும் 18,000 கொடு, 20,000 கொடு, நாங்கள் வாங்கிட்டு போகிறது இங்கே 27,500 எங்களுக்கு கிடக்கும், ஆனால் அங்கே போய் கேட்கல 18,000 கொடு 20,000 கொடுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு லாரி லோடு போனால் கிட்டத்தட்ட 7,000 ரூபா 8,000 ரூபா லாஸு கேட்குறாங்க. அதே போல் எங்களுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பர்மிட்டு டைம் போட்டு கொடுக்குறாங்க. இங்கே வடுகுடியிலேருந்து நாமக்கல் போகிறப்பட்டு ஒரு 8 மணி நேரம் டைம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த 8 மணி நேரத்தில் எங்களால் மணல் அந்த ஆர்டருக்கு இறக்க முடியல, 2 நாள் 3 நாளைக்கு கூட நிற்குது. ஏன்னா மணல் அங்கே போய் சேர்ந்த முற்போட மணல் சரியில்லைன்னு சொல்லி நிப்பாட்டிடுறான். அந்த மணல் எங்களுக்கு தரமில்லாத மணல் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவிக்கிட்ட நாங்கள் வந்து அதை திருப்பி கேட்க முடியாது, மணல் தரமில்லாதனால உங்கள் மணல் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் இந்த மாதிரி இன்னல்கள்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் லாரிக்காரங்க. லாரிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்து விட்டோம். அதனால் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து தான் நாங்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் இந்த அரசாங்கத்தை தெரியப்படுத்தணும். ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த 16,300 ரூபா வாங்குறது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு வசந்தான் நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டையும் இந்த முற்றுகை போராட்டமும் அறிவிக்க போகிறோம். முற்றுகை போராட்டம் நாங்கள் இந்த மீட்டிங் முடிகிற டைமில் நாங்கள் தேதி அறிவிப்போம். அதனால் இந்த இதை கண்டிப்பாக இந்த பத்திரிகையாளர்களுக்கும் இங்கே வந்து நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்துருக்கிறதுக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறோம். இது எங்கள் பொதுமக்களுக்கும் போய் சேரணும். ஏன்னா இந்த பொதுமக்களுக்கும் எங்களுக்கு விலை கம்மியாக கொடுத்தா நாங்களும் கூட விலை கம்மியாக தான் வைக்க போகிறோம். அதனால் பொதுமக்களுக்கும் நீங்கள் எல்லாருமே இதில் பயனடைகிறதுக்கு வசதி தான் நாங்கள் அந்த போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இது கூடிய சீக்கிரம் பொதுமக்களையும் ஒன்று திரட்டி இந்த போராட்டம் முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடத்தும். இல்லை எல்லா குவாரியிலுமே ரன் ஆகிற குவாரியில் எல்லா குவாரியிலுமே நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணுறதுக்கு தான் எல்லா மாவட்டத்திலேருந்து வர சொல்லியிருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த இது பொறுப்பு கொடுத்து அவையில் அந்தந்த குவாரியில் வந்து நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம்.